ஆறாவது தலைப்பில் துஆவு துஹூலில் ஹலா. ஹலான்னு சொன்னால் என்ன? வெட்டவழி. ஹலான்னு சொல்கிறது வந்து என்னது? பெரிய வெட்டவழிக்கு சொல்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து தூரமான ஒரு பகுதிக்கு சென்றதை என்ன செய்வார்கள்? பாத்ரூமுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு செய்தே பார்க்கலாம். அதனால் ஹலான்னு சொல்லிட்டு தான் வரும். ஹா இத் என்ற சொல்லலாம் வந்து என்னென்னா தூரமாக ஒதுங்கியிருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதிக்கு பள்ளப்பகுதிக்கு தான் என்ன செய்யுது சொல்கிறது. அதனால் ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால் இவர் போட்டிருக்கிறாரு. இவர்கிட்ட எப்படி பதிவு செஞ்சுக்கிறான்னு சொன்னால் பத்தாவது துவாவாக பிஸ்மில்லா அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குபுதி வல் ஹபாயிதன் தான் செஞ்சுக்கிறார். துவா பதிவு செஞ்சுக்கிறார். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பிஸ்மில்லான்றது என்ன? பலகீனமானது. பிஸ்மில்லான்றது பலகீனமானது. ஆனால் எது சஹியான துவா? அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குபுதி வல் ஹபாயிதன்றது சஹியான துவா. சஹீஹுல் புகாரியில் 6322 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். புகாரி 6322 இலக்கம். அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பாருங்கள் நீங்கள் இமாம் புகாரியை நல்லா புரிஞ்சுக்கிறது இது ஒரு இடம். ஏன் இந்த பிஸ்மில்லாவோடு சேர்த்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் ஒரு ஆள் யார்? அனஸ் இப்னு மாலிக்குன்னு சொன்னேன். ஆனால் புகாரியில் வரக்கூடிய செய்தியில் பாருங்கள் பிஸ்மில்லா என்ன செய்யாது? இருக்காது. அப்படின்னா என்ன? இமாம் புகாரி இன்திகா சரியான அறிவிப்பாள் வரிசையை தேர்ந்தெடுத்து போடுறதில் அவர் ஒரு விற்பனர். அதனால் அனஸ் இப்னு மாலிக் வழியாக எது சரியாக வந்திருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கிறாரு? பதிவு செஞ்சுக்கிறார். அந்த புகாரில் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இதா தஹலல் ஹலா, அதாவது இந்த மலசலம் கழிப்பதற்காக நுழைந்தால் கால சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயித். மினல் ஹுபுதி, ஹுபுத் அல்ல, அதாவது ஹுபுத் என்பது அதுவும் ஒரு அறிவிப்பு. நான் இப்போ சொன்னது ஹுபுத் புகாரில் வருது. ஹுபுதி வல் ஹபாயித் பாவுக்கு தம்மா ஹுபுதி வல் ஹபாயித். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயித், ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் என்ன செய்கிறேன் நான் வந்து அதாவது பாதுகாவல் தேடுகிறேன். ஹுபுத் என்று சுக்குன்னு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அசிங்கங்கள் இதுகளை சொல்கிறது, ஹபீஸ் மோசமானதுகளை சொல்கிறது. சரியா? இந்த இடத்துல என்ன? மினல் ஹுபுத், மினல் ஹுபுதி வல் ஹபாயித். இந்த அதாவது ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலசலம் கழிப்பிற்காக நுழைந்தால் சொல்லுவார்கள் என்பது சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதில் வந்து இந்த இது கூடி வார செய்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பலகீனமானது வேறு வேறு கிரந்தங்களில் வருதுண்டு. இதில் இப்போ இதா தஹலல் ஹலா, நபியர்கள் பாத்ரூமுக்குள் நுழைந்தால், இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கொள்வது? பாத்ரூமுக்குள்ளே போனவர் தான் என்ன செய்யணும்? அல்லாஹு மின் யோதிக்க மின் ஹுபுதி வல் ஹபாயித்னு சொல்லணும். ஆனால் பாத்ரூமுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பேர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. குர்ஆன் வசனங்களோ நல்ல துவாக்களோ சொல்ல, இப்போ என்ன செய்யறது? பாத்ரூமுக்கு நடுவில் சொல்ல மறியலாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மொழி அடிப்படையில் இரண்டு மாதிரியும் விளங்கலாம். தமிழ்லேயும் அப்படி தான், எழுந்தால் அப்படின்றது சதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தால் இப்படி சொல்வார்கள் என்பது எழுந்த பிறகு தான் சொல்லணும் என்பது அல்ல, எலும்பு விரும்பின டைம்லேயே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்கிறேன். அதாவது இதா கும்தும் இல சலாத்தி ஃபஹ்சிலு வுஜூஹக்கும், தொழுகைக்காக நீங்கள் எழுந்து நின்றால் உங்கள் முகங்களை கழுவுங்கள். வாலியோட பேத்து சப்பில் நிற்கிறதில்லே, தொழுகைக்காக எழுந்து நின்றால் உங்கள் முகங்களை கழுவுங்கள் அப்படின்னு அந்த நேரடியாக விளங்கினா என்ன அர்த்தம்? எழுந்து நின்றால் சப்பில் பேத்து நிற்கணும், விளங்கிட்டா நின்ற ஒரு தான் நம்ம ஊது வருது. அப்படி இல்லை, நீங்கள் எழுந்து நின்றால் அந்த வசனத்தை எப்படி வழங்குறோம்? நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்க விரும்பினால், தொழ விரும்பினால் என்ன செய்யுங்க? உதவிடுங்கள். அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? விளங்குறோம். இந்த மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பினால் கையை என்ன செய்வார்கள்? இப்படி உயர்த்துவார்கள் என்று செய்தி வருது. ரெண்டு மாதிரியும் புரிஞ்சுக்கொள்ளாம அடிப்படையில் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மூணாவது அத்தியாயத்திலேருந்து நடுவத்தையத்திலேருந்து எழும்புகிற டைமில் என்ன, மூன்றாவது ரக்காத்துக்கு எழும்பினால் கையை உயர்த்துவார்கள், என்ன எழும்ப விரும்பினால் கையை உயர்த்துவார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம்? கையை தூக்குறோம். எலும்ப விரும்பினால் கப்பர தக்பீர் சொல்வார்கள், அந்த இடத்த தக்பீர் சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? எலும்புறோம். எலும்பின போகிறோம் தக்பீர் சொல்கிறது இல்லை. இரண்டு மாதிரியும் புரிஞ்சுக்கலாம்னதுனால சில அறிஞர்கள் எலும்பின போகிற என்ன செய்வாங்க, இப்படி செய்கிறது சரியன்றாங்க. சிலர் என்ன, இல்லை எலும்ப முந்தியே இப்படி தூக்கிட்டு சொல்ல, ரெண்டுமே என்னது சரியானது தான். ஆனால் ஷேக் அல்பானியுடைய பார்வையில் அது மட்டும்தான் சரியாது. இந்த எலும்ப விரும்பினால் தூக்கிட்டு எலும்புறது மட்டும்தான் சரி. ஆனால் ரெண்டுமே மொழி அடித்தத்தில் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இதே அடிப்படையில் டொய்லெட்டுக்குள் நுழைந்தால் என்பதை நுழைய விரும்பினால் அல்லாஹு மின் யோது பிக்கும் மின் ஹுபுதி வல் ஹபாய். ஆனால் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹதீஸில் நேரடியாக இன்னொரு அறிவிப்பு வருவது, இதா அராத் ஐயது குல, நுறைய விரும்பினால் இன்னொரு அறிவிப்பு என்ன செய்கிறது நேரடியாகவே வருகிறது. அப்படிங்க நினைக்கலாம், இதையே முதலாக சொல்லிக்கலாண்டு. இதா அராத் ஐயது குழல் ஹலா, டொய்லெட்டுக்குள் நுழைய விரும்பினால் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் ஹுபுதி வல் ஹபாய். ஏன்னா இந்த சந்தேகம் வந்து உண்டாகப்பட்டிருக்காது. உண்டாகினா உங்களுக்கு பதில் என்ன செய்யணும்? இதான் இதை விளக்க, நுழைய விரும்பினால் போக முந்தி தான் என்ன செய்யணும், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் ஹுபுதி வல் ஹபாய் சொல்லணும். இப்போ இங்கே ஒரு சிக்கல் இருக்கு என்னென்னா, இன்றைக்குள்ள சிஸ்டத்தில் வந்து உதவெடுக்கிறது
ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது, இந்த இடங்களெல்லாம் ஒரே ஓலுக்குள்ளே தான் என்ன செய்யுது இருக்குது. அதனால் நிறைய கேள்வி வரும், பாத்ரூமுக்குள்ளே போகக்குள்ள என்ன செய்யுது அப்படின்ட்டு. பாத்ரூமுக்குள்ளே போக்குள்ள என்ற விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோனா, ரசூலாங்கட காலத்தில் ஓலெல்லாம் அடைச்செல்லாம் இருக்கலை. இதா தகலல் கலா என்று சொல்கிறது வந்து எந்த இடத்துல ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் என்னது ஒன்றுக்கு ரெண்டுக்கு இருக்க போகிறாங்களோ அந்த இடத்துக்கு போனதை தான் என்ன செய்யும் குறிக்கும். இல்லைன்னா ரசூலாங்க என்ன செய்ய வேண்டி வரும், பெரிய கிரவுண்டுக்குள்ளே என்ட்ராகக்குள்ளேயே ஏன்னா அது அல்லாஹ் மினி ஒதுக்க மினல் குபுத்தி வல் கபாயத்துன்னு சொல்ல வேண்டியது. அப்படி ஒரு கிரவுண்டு ஒதுக்கி வைக்கல, இதுதான் பாத்ரூம் ஏரியா அப்படின்னு என்ன செய்யலை, எங்கே ஒதுக்கி வைக்கல. அதுக்குன்னு ஒதுக்குப்புறம் இருந்தது, ஆனால் அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணப்பட்டேன்னு எங்கே என்ன செய்யலை, அப்படி வரலை. அதனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம பாத்ரூம் போகின்ற இடம் இருக்குது அந்த நிமிடத்துக்கு, அங்கே நிலைமை மாறி மாறி வரும். இங்கே நம்ம வரையறுத்து வச்சுக்கணும் இதாண்டு, அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், கதவுக்கு திறக்கிற டைம்லேயே அப்படி நுழைதல் என்ற கருத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. ஏன்னா அங்கே நுழைதலே இல்லை, அடைச்சாதான் நுழைதலன்னா அங்கே நுழைதலை என்னது இல்லை. அதனால் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம அந்த இடத்துக்கு போனால், அந்த டொய்லெட் போகிற இடத்துக்குள்ளே போனோம்னா அல்லாஹ் மின்னி ஒதுக்க மின்னல் குபுதி ஒரு கபாயத்து உண்டும். அதுக்கு அங்கே தான் என்ன செய்யும், ஒழுவெடுக்கிற இடங்களோ அதை இதோ என்ன செய்யும் இருக்கும், பக்கத்தில் இருந்தாலும் அதுக்கு அடுத்த பகுதியில் தான் என்ன செய்யும் இருக்கும், அந்த இடத்துல இருக்காது. அதனால் இது நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி செஞ்சுக்கிறது பிழை இல்லை. பாத்ரூமுக்குள்ளே போனாலும் நம்ம அந்த இடத்துக்கு போனவர் தான் அல்லாஹ் மின்னி ஒதுக்க மின்னல் குபுதி வல் ஹபாயுதுன்னு சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புகாரியில் 63 22 இலக்கம்.